ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீட்டாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாங்கிரி. எல்லாருக்கும் பிடிச்ச ஜாங்கிரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் ரீட்டா ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/4 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, ஊற வச்சது 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கு, ஏலக்காய் தூள் பண்ணது, ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர், தண்ணி 1 கப்பு, கேஸை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அது திக்காக ஆகணும் அப்படிலாம் இல்லை, கொதிக்கணும். நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம உளுத்த மாவை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லைன்னா இல்லை. போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மையாக அரைச்சிருக்கணும். இந்த பாருங்க, அரைச்சாச்சு. அரைச்சி இதை 1 பவுலில் போட்டுக்கலாம். அதோ எப்படின்னா, 1 கப்பில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு மாவு போட்டால் மாவு கீழே செட்டில் ஆகக்கூடாது, மேலேயே மிதங்கணும். மாவு கரெக்டாக இருக்குது. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் நம்ம கேசரி பவுடரு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், நல்ல கலர் கொடுக்கும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு, கலரும் நல்லா டார்க்காக இருக்குது. சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விடுங்க. ஏன்னா லெமன் எதுக்குன்னா, அந்த சுகர் சிரப் வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் லெமன் சிரப் போடுறோம். லெமன் போட்டால் அது கட்டியாகாது, அப்படியே தண்ணி மாதிரியே இருக்கும். இப்போ அதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 1 கடாய் வச்சுருக்கு, அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஸ்லோவாக வச்சு அது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 கிளாஸில் 1 ஜிப்லாக் கவர், அப்படி இல்லைனா பால் கவர், ஏதாவது ஒன்று நல்லா க்ளீனானதாக எடுத்து அந்த மாவு ஜாங்கிரி மாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளாஸ்லேருந்து எடுத்துட்டு அதை 1 கிளிப்போ இல்லை பேண்டோ ரப்பர் பேண்டோ போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 1 எட்ஜில் கொஞ்சோண்டு சிசர் வச்சு கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போது 1 ப்ராக்டிஸுக்காக நம்ம 1 கவரில் ஜாங்கிரி பிழிறோம். இப்போது புழிஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே டைரெக்டாக எண்ணெயிலேயே புழிஞ்சு காட்டுறேன். இப்போ புழிஞ்சாச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ, சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்களாம், பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ கீழே வந்து 1 30 செகண்ட்ஸ் நல்லா வேகட்டும். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ கீழே வெந்துருச்சு. இப்போ மேலே போட்டு மேலே திருப்பி போட்டு 1 30 செகண்ட் வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு.
ஸ்லோவாக வச்சு வரங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகும். இப்போ அதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ இன்னொன்று ஒன்று பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் இப்போ கீழே ஒரு 30 செகண்ட் வேகட்டும், அப்புறமா திருப்பி போட்டு மேலே ஒரு 30 செகண்ட் வேகட்டும். எல்லாமே ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். சிரப்பில் கீழே வந்து ஒரு 5 நிமிஷமும், மேலே திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷமும் நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் அந்த சுகர் வந்து அதில் சேரும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா இந்த ஜூஸி இறங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, த டேஸ்டி ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து அடுத்த ரெசிபீஸ் பார்க்க ப்ளீஸ் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.